நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்நிலை குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அரசு அனுமதிக்கவில்லை, அதனால் அவர்கள் சிறை போன்ற சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட திரு சாந்தன் அவர்கள் அண்மையிலே மறைவு எய்தியது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட அவர் இப்போது உயிரிழந்ததற்கு ஒன்றிய அரசே பொறுப்பாகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் தற்போது சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளவர்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான அனுமதியை வழங்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இந்த உயர்நிலைக்குழு வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கைக்குழு, தேர்தல் நிதிக்குழு, தலைமையக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தேர்தல் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு என நான்கு குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன, நியமிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் அறிக்கைக்குழு துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் சன்னா, நீலவானத்து நிலவன், இ தலையாரி, வே கனியமுதன், கவிஞர் இளமாறன், அப்துல் ரஹ்மான், இவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற பணிகளை மேற்கொள்வார்கள். தேர்தல் நிதிக்குழு ஏ சி பாவரசு முதன்மைச் செயலாளர், எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர், பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர், நீலச்சந்திரகுமார் அமைப்பு செயலாளர், எழில் கரோலின் துணை பொதுச் செயலாளர், ரஜினிகாந்த் துணை பொதுச் செயலாளர், இரா பன்னீர்தாஸ் அமைப்பு செயலாளர், இவர்கள் நிதிக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து தலைமையக ஒருங்கிணைப்பு குழு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம், தகடூர் தமிழ்ச்செல்வன், இளஞ்சேக்குவேரா, அமைப்பு செயலாளர் பே தமிழினியன் ஆகியோர் தலைமையக ஒருங்கிணைப்பு குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தலைமையில் அமைக்கப்படுகிறது. ஷா நவாஸ் சட்டமன்ற உறுப்பினர், திருமார்வன் துணை பொதுச் செயலாளர், புதுவை பாவாணன் துணை பொதுச் செயலாளர். தேர்தல் பணிகள் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் அவசரம் காட்ட வேண்டாம் என்று நிர்வாகிகள் கூறியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.